Hello friends, welcome back to RPJP Vlogs. Innu nama channel la subscribe pannalena subscribe panni vechukonga friends. In the video la pasmai marada araikeerai kadaiyal dhaan paaka porom. Paasiparuppu seithu kadanjirken. Idu 3 irundhu 4 per vandu saapra alavukku irukum. Easy avum senjiralam takkunu. Vaanga video ku la polam. Idhukku modhalla oru cooker eduthukuren. Cooker la oru 1/4 cup alavukku paasiparuppu kaluvittu na seithukuren. இது கூடவே 5 ஆர்பல் பூண்டு ஒரு 3 4 பச்சை மிளகாய் சின்னதா இருக்கறனால நான் 4 சேர்த்திருக்கேன் நீங்க உங்க காத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நல்ல फ्लेवर கொடுக்கும் 3 தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி மூழ்கற அளவுக்கு இருந்தா போதும் மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திருக்கேன் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் பொங்கி வராம இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு 2 டிராப் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தா சரியா இருக்கும் அந்த விசில் வர நேரத்துக்குள்ள நம்ம கீரையும் வேக வச்சிரலாம் நான் ஒரு முட்டியில கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்திருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் நான் கடையிறதுக்கு ஈஸியா இருக்கறனால முட்டியில வச்சிருக்கேன் நீங்க வந்து பாத்திரத்துல கூட வச்சுக்கலாம் நல்ல கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் சேக்கறேன் மஞ்சள் சேக்கறனால கீரையோட பசுமை தன்மை வந்து மாறாது நல்ல கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரை கீரையை நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டு 3 4 தடவை அலசனதுக்கு அப்புறமா நான் உள்ள சேர்த்துக்கறேன் அப்பதான் வந்து கல்லு மண்ணு தூசி எதுவும் இருக்காது உள்ள சேர்த்துக்கறேன் கீரையோட அளவை கூட்டிக்கிறதுனா நம்ம கூட்டிக்கலாம் இது 3 பேர் 4 பேர் சாப்பிற அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கறனால நான் இவ்வளவுதான் சேர்த்துக்கேன் கூடவே கொஞ்சமா மட்டும் ஒரு 2 சிட்டிகை மட்டும் நான் sugar சேர்த்திருக்கேன் இதுவும் வந்து பச்சை தன்மை வந்து மாற விடாது இதுல வந்து முட்டியில வந்து மூடி போட்டு மூட கூடாது மீடியம் फ्लेம்ல வச்சு நல்லா வந்து கொதி வந்ததும் அதுக்கு அப்புறமா சிம்ல வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து நான் சிம்லயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கறேன் இந்த அளவுக்கு இருந்தா போதும் நல்லா டக்னு வந்து வெந்து வந்துரும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இப்போ இறக்கிட்டு அதோட தண்ணியை மட்டும் கொஞ்சமா வடிச்சறேன் கொஞ்சம் மட்டும் தான் இருந்தது அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேன் இது நல்லா நான் ஒரு பருப்பு மத்து வச்சு நான் கடஞ்சி எடுத்துக்கறேன் கடையும் போது அதோட டேஸ்ட் நல்லா வந்து கொடுக்கும் இதோட பச்சை தன்மை வந்து மாறாது நம்ம கடஞ்சி எடுத்தா கூட பாருங்க அதே மாதிரி தான் இருக்கு தேவேனா அதே தண்ணியை ஊத்தி ஊத்தி கடஞ்சிக்கலாம் இப்போ நான் குக்கர்ல இருக்க அந்த பருப்பையும் சேர்த்து தண்ணியும் அதே பாத்திரத்துல வடிச்சு வச்சுக்கிறேன் வடிச்சு வச்சிட்டு அதை முட்டியிலேயே வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம வந்து கடைஞ்சி எடுத்துக்கணும் தக்காளி பூண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா கடைஞ்சி எடுக்கணும் ஓரளவுக்கு கடைஞ்சதுக்கு அப்புறமா தாளிப்பு கொடுத்துறலாம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கடுகு பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதா வெட்டிட்டு சின்ன வெங்காயம் நல்லா தாளிப்பு கொடுக்கும்போது நல்ல फ्लेवर கொடுக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் கீரை குழம்புக்கு நல்ல மசிய வந்து வெந்தறணும் செவந்து வந்து வந்தறணும் அந்த அளவுக்கு வந்து வெந்தா போதும் செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஜீரகம் சேர்க்கறேன் ஜீரகமும் நல்ல फ्लेवर கொடுக்கும் கீரை குழம்புக்கு 2 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்க உங்க காத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுவும் சேர்த்து நல்லா வறுபட்டு வந்ததும் அந்த முட்டியில சேர்த்துக்கிறேன் கீரையோட சேர்த்து முட்டியில சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் மட்டும் நான் கடைஞ்சி விடணும் அப்பதான் வந்து அந்த காரம் அந்த வெங்காயத்தோட फ्लेवर எல்லாமே வந்து கீரையில இறங்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் காரமும் வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் கடைஞ்சி விட்டால் போதும் பச்சைத்தன்மை எதுவும் மாறாது நம்ம பருப்பு சேர்த்துருக்கறனால டேஸ்டாகவும் இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கடைஞ்சி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விட தேவையில்லை அவ்வளோதான் வந்து ஈஸியாக வந்து கடையல் வந்து தயாராகிருச்சு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இதில் நம்ம துவரம்பருப்பு சேர்த்து கூட செய்யலாம் சாதம் சாதத்து கூட வந்து இந்த கீரைக்குழம்பு கீரைக்குழம்போட ஒரு காய் வச்சு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.